புதுச்சேரியில் கடலில் குளித்த 4 பேரை காணவில்லை என தகவல் வெளியாகி இருக்கிறது. போலீசார், தீயணைப்பு வீரர்கள் தற்போது 2 சிறுமிகள் உட்பட காணாமற் போன 4 பேரை தேடும் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகாராஜபாண்டி. மகாராஜபாண்டி, விவரங்களை பதிவு செய். கண்டிப்பாக, புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு புதுச்சேரி வந்து தயாராகி வருகிறது. இதனால் வந்து இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் பங்கேற்பதற்காக பல்வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வந்து நேற்று மாலை முதலே வந்து புதுச்சேரிக்கு வந்து குவிந்து வருகிறார்கள். இதனால் புதுச்சேரி முழுவதுமே வந்து மக்கள் கூட்டம் நிரம்பிதான் காணப்படுகிறது. அது புத்தாண்டு கொண்டாட்டம் இன்று இரவு வந்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் அரங்கேற இருக்கிறது. இதனால் பங்கேற்பதற்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து கொண்டிருப்பதால் வந்து மதியம் 2 மணி அளவிலிருந்து இருந்து புதுச்சேரி நகரப்பகுதிக்குள் வந்து வாகனங்கள் செல்ல தடை விதித்து போலீசார் வந்து தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியை சேர்ந்த லேகா, மேனகா என்ற 2 சிறுமிகள் வந்து புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வந்தார்கள். அப்போது அவர்கள் சீகல்ஸ் பின்புறம் இருக்கும் கடற்கரை பகுதியில் இறங்கி 2 பேருமே குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அருகில வந்து சில வாலிபர்களும் குளித்துக் கொண்டிருந்திருக்கார்கள். திடீரென்று ஒரு ராஜஸ்தான் அலை வந்து அந்த 2 சிறுமிகள் மற்றும் அவர்கள் அருகே குளித்துக் கொண்டிருந்த 2 வாலிபர்கள் என 4 பேரையும் இழுத்து சென்றது. இதனால் அங்க மற்ற குளித்துக் கொண்டிருந்த மற்ற நபர்கள் வந்து கரை ஓடி வந்து கதறி அழுதார்கள். இது குறித்து ஓதியஞ்சாலை போலீஸ் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பேரில் போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் தற்போது விரைந்து வந்து கடலில் மாயமான 4 பேரை தேடி வருகிறார்கள். இதையடுத்து, அதாவது இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த கடற்கரையில் வந்து குளித்துக் கொண்டிருந்தவர்களையும் அங்கு வந்து செல்பி எடுத்துக் கொண்டிருந்தவர்களையும் போலீசார் தற்போது அங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். புத்தாண்டு கொண்டாட்டத்துக்கு புதுச்சேரி கடற்கரைக்கு வந்த 4 பேர்கள் வந்து கடலில் குளித்தும் போது மாயமான சம்பவம் வந்து ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மகாராஜ பாண்டி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.